நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருட்பரம் ஜோதி அகவலில் அடுத்த பாடல் தான் பார்க்க போகிறோம். அதாவது 20வது பாடல். ஸோ பாடல் என்னன்னு பார்த்துட்டு அதோடைய எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி. பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி. இப்போ இதோடைய விளக்கத்தை நம்ம பார்த்துடலாங்க. நாதம்னா என்னங்க? நாதம்னா ஒலி, ஓசை, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றணு முதல் பேரண்ட கோடி வரை எல்லாமே வந்து ஓர் ஆற்றலால் இயங்கி கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த ஒரு இயக்கத்தால் தான் சிற்றசைவு முதல் பெரும் சுழற்சி வேகம் வரை காணப்படுகின்றது. கரெக்டு தானே? இப்போ மெல்லிய ஒரு காற்று அசைவாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்றாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு இயக்க சக்தி இல்லாமல் எதுவுமே வந்து நடக்காது. இப்போ தானே நமக்கு ஒரு புயல் போச்சு. ஸோ அந்த புயலுக்கு காரணம் என்ன? அதுவும் அந்த இயக்க சக்தி தானே. அப்போ அந்த இயக்க சக்தியால் மிக நுண்ணிய ஒலி முதல் அளவறிய பேரோசை வரை உண்டாகின்றது. கரெக்டு தானே? மிக நுண்ணிய ஒலி முதல் பெரிய ஓசை. பெரிய ஓசையாக நம்ம என்ன சொல்லலாம்? இடி மின்னல் சொல்லலாமா? அப்போ அந்த இடியின் ஓசை கூட நமக்கு அந்த ஒரு இயக்க சக்தியால் தான் செயல்படுகின்றது. இந்த செவி புலன் வழியாக கேட்கக்கூடிய ஓசைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறியது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. செவி புலன்னா என்ன? நம்மளுடைய காது தான். அப்போ காது வழியாக கேட்கக்கூடிய ஓசைகள் எல்லாமே சிற்றலை கொண்டது அப்படின்றாங்க. சிற்றலைனா சின்ன சின்ன எல்லை தான், ஒரு குறுகிய அளவுக்கு ஓசை தான் நம்ம காதுகளால் கேட்க முடியும். அந்த எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஒலியை காதுகளால் சாதாரணமாக கேட்க முடியாது. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு மனுஷனால் ஒரு பர்டிகுலர் டெசிபிள் வரைக்கும் தான் கேட்க முடியும். அதுக்கு மேலேயோ கீழேயோ போயிடுச்சுன்னா நம்மளால் கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு சில கருவிகள் கொண்டு அதை நம்ம என்ன பண்ணலாம்? கேட்க முடியும். அப்போ அந்த சாதாரண ஒலி இருக்கு பாத்தீங்களா, சாதாரண அந்த நாத ஒலியை ஏழு இசை பன்னொலியாய் ஆக்கிக் கொண்டு இசைந்து இசையமுதம் பருகி மகிழ்கின்றான் மனிதன். பன்னொலி தான் என்ன? பன் அப்படிங்கிறது இந்த இசையில அது ஒரு வகை, அதாவது மெலடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சங்கீத ஒலியிலே மனம் லயித்து பரவசம் அடைவது தெய்வீக நிலை என கொண்டாடப்படுகின்றது. அந்த தெய்வ நிலையை நாத பிரம்மானுபவம் என்கின்றார்கள். ஸோ எனக்கு வந்து மியூசிக் பற்றின நாலேஜ் வந்து பெருசாக கிடையாது, அதனால் இதை பற்றி நான் பெருசாக கமெண்ட் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய கல்ச்சரில் மியூசிக் அப்படின்றதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இசையின் மூலமாக அடையக்கூடிய அந்த பிரம்ம அனுபவத்தை விட இந்த யோக சித்தர்கள் மன ஒடுக்க நிலையில் நாத அந்தத்திலே ஜோதி காட்சியை கண்டு அதனாலே அற்புத சித்துக்களும் எய்து விடுகின்றனர். நீங்கள் அந்த லைனை கவனிச்சிங்களா, அதில் வந்து நாத அந்தத்திலே அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. நாதம்னா என்ன? சவுண்டு. அந்தம்னா என்ன? இறுதி. அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சவுண்ட் அப்படியே பிடிச்சு நீங்க வந்து பயணம் பண்ணணுமா? இது எப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு இன்னும் கிடைக்கல. கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் பதிவு போட்டுருவேன். அப்போ அந்த சவுண்டை கேட்டு நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் அதோடைய அந்தத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவற்றை எல்லாம் விட ஞான சித்தராகிய வள்ளல் பெருமான் திருவருளாலே உள்ளுருகி ஒருமையுற்று நின்று பரநாத நிலைக்கு அப்பால் விளங்கும் பெருஞ்சோதி மலையை கண்டார். நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஜோதி மலை, ஜோதி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெரும் ஜோதிக்கு நடுவே பொன்னொளி அம்பலத்தை கண்டார், கண்டு கலந்து அதுவாகி விளங்கி விடுகின்றார். ஸோ இப்போ வள்ளல் பெருமான் பெற்ற அந்த ஒரு அனுபவத்தை சொன்னாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவே நாதாந்த வெளியில் ஒவ்வொருவரும் பெற வேண்டிய பெருநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நாதாந்த வெளியில் எந்த மாதிரி ஒரு காட்சி நமக்கு தோன்றும் அப்படின்னா, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாய் உள்ள கடவுள் காட்சியை நாதாந்த பெருவெளியில் கண்டு கொள்ள வேண்டி இருக்கின்றது. இப்போ அருட்பெரும் ஜோதி அகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் திருமுறையில் ஜோதியுள் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது, முடிஞ்சால் அதை எடுத்து படித்து பாருங்கள், அது வந்து நல்லாயிருக்கும் பாடல். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் போகும், முடிஞ்சால் அதை படித்து பாருங்கள். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும்? சிற்றபையில் தான் கிடைக்கும், அதுவும் அந்த பாடல்லே தெளிவாக இருக்குது. ஸோ நம்ம சிற்றம்பலம் இல்லை சிற்றபைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சொல்கிறாங்க, அருள் விசாரத்தால் அறிவறிய சிற்றம்பலத்தில் அருள் அனுபவத்தால் நித்தியானந்தமுற வேண்டுவது நம் கடமையாகும். இது அன்றி நாதகீதத்தில் மயங்கி பெறும் சுகமும் நவநாத சித்தர்களின் கரும சித்திகள் தரும் இன்பமும் பெரியன அல்லவாம். சிம்பிளாக சொல்லணும்னாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் தான், நம்ம ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பல விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த சித்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சோடனே அந்த சித்துக்கள்லேயே நம்ம நின்று போயிடுவோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இன்பம் அப்படிங்கிறது அங்கே கிடையாது, அதுக்கும் மேற்பட்ட ஒரு நிலை இருக்குது, அதை கடந்து நம்ம போகணும். அதனால் சித்துக்கள் மேல் வந்து ஆசை வைக்காதீங்க. முடிவான நிலை என்ன? அருட்பெரும் ஜோதி நிலை. அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும், சித்துக்களும் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா. அதனால தான் சொல்கிறாங்க, நடுவில் சித்துக்களை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், அதை கடந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சிடுறேங்க. நான் வந்து அடுத்த பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.